Hi friends, welcome to Talking Sparrows. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒரு தடவையாவது இந்த क्वेश्चனை நமக்குள்ள கேட்டிருப்போம். அதாங்க எவன்டா இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சான், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த क्वेश्चन எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வர்றதுதான். எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் லைஃப் தான் வாழ்க்கையில மறக்க முடியாத மெமரிஸ். இந்த மெமரிஸ்ல எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருப்போமோ அதே அளவு எக்ஸாம்ஸ் பத்தின பயத்தையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். கிளாஸ் டெஸ்ட், வீக்லி எக்ஸாம்ஸ், மந்த்லி எக்ஸாம்ஸ், குவார்டர் இப்படி எத்தனை எக்ஸாம்ஸ், இப்படி எக்ஸாம்ஸ்க்கு பயந்து எத்தனையோ பேர் பாதியிலே படிப்பை விட்டுருக்காங்க. சரி, இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஐடியாலஜியை ஃபர்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாரோட தேடுதலுக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா, ஹென்ரி மிகேல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் தான். இவரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையுமே எக்ஸாமின் பண்ணாமல் அவங்க எப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் இந்த மாதிரியும் சொல்லலாம். சரி, இவர் ஐடியாவை கொடுத்துட்டாரு. அதை ஃபர்ஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா தாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ சைனாவாக தான் இருக்குது, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிபி 605 சூய் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அரசு வேலைகளுக்கு ஆள் எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை இம்பீரியல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 1905 கிட்டத்தட்ட 1300 வருஷம் கழித்து சைனாவை ஆண்ட குயிங் வம்சத்தை சேர்ந்தவங்க இதை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே 1806 இங்கிலாந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அவங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை சூஸ் பண்ண தான் இந்த ஐடியாவை எடுத்திருக்காங்க. என்னவோங்க, சைனாவில் ஸ்டார்ட் ஆகி இதுவும் நாடு விட்டு நாடு பரவி போச்சு. ஹென்ரி மிகேல் என்னவோ எக்ஸாம்ஸ் மூலமாக ஒருத்தரோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போது எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது படித்ததை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை விட இந்த எக்ஸாம்ஸுக்காக படிக்க வேண்டியதாக சிச்சுவேஷன் மாறிப்போச்சு. எக்ஸாம்ஸ் மார்க் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை. நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், முயற்சி, இதனால் ஜெயித்தவங்களும் இங்கே இருக்காங்க. எல்லாமே அளவாக இருந்தால் நல்லது தாங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களோட நீண்ட நாள் தேடுதலுக்கு நான் விடை கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.